பரிசுத்த வேதாகமம் கோடான கோடி கிறிஸ்தவர்களின் புனித நூல். தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், அண்ட சராசரங்களையும் சிருஷ்டித்தவர், தமது சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட தம்முடைய பிள்ளைகளுக்கு எழுதி கொடுத்த வாழ்வின் புத்தகம் அது. காலம் காலமாக தலைமுறை தலைமுறையாக போற்றி பாதுகாக்கப்பட்ட அன்பின் பொக்கிஷம்தான் நமது கரங்களிலே தவழ்ந்திருக்கிற பரிசுத்த வேதாகம். சாதாரண மனிதர் முதல் மிகப்பெரிய நபர்கள் வரை போற்றப்பட்டு அதில் இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் கடைபிடிக்கப்பட்டு வருகிற ஒரு அருமையான சட்ட புத்தகம் என்றும் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தை நாம் அழைக்கலாம். 18ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த பிரெஞ்சு எழுத்தாளர் விக்டர் ஹியூகோ என்கிறவர் அவர் இப்படி சொன்னார். இங்கிலாந்திடம் இரண்டு புத்தகங்கள் உள்ளன. இங்கிலாந்து தேசத்திடம் இரண்டு புத்தகங்கள் உள்ளன. ஒன்று வில்லியம் ஷேக்ஸ்பியர் எழுதின புத்தகங்கள், இரண்டாவது கடவுள் எழுதி கொடுத்த புத்தகமாகிய பைபிள். இங்கிலாந்து ஷேக்ஸ்பியரை உருவாக்கியது, ஆனால் இங்கிலாந்தை பரிசுத்த வேதாகமம் உருவாக்கியது என்றாராம். 4ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த லத்தீன் கிறிஸ்தவ ஆயர் புனித ஜெரோம் என்பவர் அவர் இப்படி சொன்னார், வேத அறிவு இல்லாதவன் கிறிஸ்துவை பற்றிய அறிவு இல்லாதவன் என்று. நம்முடைய தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகள் அவர் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தை குறித்து ஒரு இடத்தில் இப்படி சொல்லுகிறார், கிறிஸ்தவர்கள் கையில் இருக்கக்கூடிய பைபிள் ஒரு இலக்கிய புத்தகம் அல்ல, உலகத்தையே திருப்பி போடும் வல்லமை கொண்ட புத்தகம் என்று. சுவாமி விவேகானந்தர் தன்னுடைய சொற்பொழிவின் போது பரிசுத்த வேதாகமத்தை குறித்து ஒரு கருத்தை இப்படி சொன்னார், நான் மட்டும் இந்தியாவில் இல்லாமல் 1ஆம் நூற்றாண்டில் பாலஸ்தீனாவில் பிறந்திருந்தால், அங்கே வாழ்ந்திருந்தால், என் கண்ணீரால் அல்ல என் இரத்தத்தால் கிறிஸ்துவின் பாதங்களை கழுவியிருப்பேன். இப்படி பலராலும் போற்றப்பட்ட நம்முடைய பரிசுத்த வேதாகமம் பலராலும் தூற்றப்பட்டது என்பதும் உண்மை. எத்தனையோ எதிர்ப்புகள் 1ஆம் நூற்றாண்டிலிருந்து இன்றைக்கு 21ஆம் நூற்றாண்டு வரை இந்த புத்தகத்தை எரிக்க வேண்டும் என்றும் கொளுத்த வேண்டும் என்றும் சட்டங்கள் போட்டு திட்டங்கள் தீட்டினாலும் அழிந்து போகாத அழிக்க முடியாத ஒரு புத்தகம்தான் நமது கரங்களில் இருக்கக்கூடிய பரிசுத்த வேதாகம். 18ஆம் நூற்றாண்டிலே பிரான்ஸ் தேசத்திலே வாழ்ந்த வால்டர் என்கிற ஒரு தத்துவ ஞானி இப்படி சொன்னாராம், இன்னும 100 ஆண்டுகளில் பரிசுத்த வேதாகமம் அழிந்துவிடும், அதன் பின் கிறிஸ்தவமே இருக்காது என்று. 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பிரெஞ்சு தத்துவ ஞானி வால்டர் இப்படி சொன்னாராம், இன்னும் 100 ஆண்டுகளில் பரிசுத்த வேதாகமம் அழிந்துவிடும், அதன் பின் கிறிஸ்தவமே இருக்காது என்று முழக்கமிட்டாராம். முழக்கமிட்டவரின் கதை முடிந்து போய் 200 ஆண்டுகள் கழித்தும் 300வது ஆண்டுகளை நோக்கி முன்னேறி செல்வது நமது பரிசுத்த வேதா புத்தகம். 2500க்கும் அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரே புத்தகம். மொழிபெயர்க்கும் வேலையால் பல பரிசுத்தவான்கள் தங்களுடைய இன்னுயிரை இழந்திருக்கின்றனர். பலர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறனர். பலர் எரிக்கப்பட்டு உள்ளனர். பலர் தூக்கிலிடப்பட்டிருக்கின்றனர். இப்படி பலருடைய தியாகத்தினால், பல்லாயிரக்கணக்கான தேவ மனிதர்களுடைய தியாகத்தினால்தான் நம்முடைய கரங்களிலே நம்முடைய பரிசுத்த வேதாகமம் தவழ்ந்து வருகிறது என்பதை தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் உணர்ந்து இருப்பது மிகவும் அவசியமானது அன்பானவர்களே. அதனால்தான் இந்த புத்தகத்தை அதிகம் பேர் வாசிக்க விரும்புகிறார்கள். அதிக மொழிகளிலே இது மொழிபெயர்க்க விரும்பப்படுகிறது. இன்னும் அதிகமாக விற்பனையும் செய்யப்படுகிற ஒரு புத்தகமாகவும் இது இருக்கிறது. ஆனால் அதே வேளையில் அதிகமாக புரிந்து கொள்ளப்படாத ஒரு புத்தகமும் இந்த பரிசுத்த வேதாகமம் என்பதும் சத்தியம்.
அதை தான் நாம் நம்முடைய திருச்சபையிலும் தேவனுடைய பரிசுத்தவான்களாக கூடி வந்திருக்கக்கூடிய அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த நாட்களிலே பரிசுத்த வேதாகமத்தை படித்து புரிந்து கொள்ளக்கூடிய காரியங்களிலே நாம் ஈடுபட்டு கொண்டு வருகிறோம் என்பது நமக்கு நன்றாக தெரியும். எப்படி இந்த புத்தகத்தை படிப்பது, எப்படி இந்த புத்தகத்தை படித்தால் புரிந்து கொள்ள முடியும், அதை எப்படி செயல்படுத்துவது, ஹவு டு ரீட் த பைபிள், ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட் த பைபிள் அண்ட் ஹவு டு அப்ளை இட், இதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். பரிசுத்த வேதாகமத்தை எப்படி படிப்பது, அதை எப்படி படித்தால் புரிந்து கொள்வது, அதை எப்படி புரிந்து கொண்ட அடிப்படையிலே நாம் நம்முடைய வாழ்க்கையில எப்படி அனுசரிப்பது, ஆசரிப்பது அல்லது கடைபிடிப்பது என்கிற மூன்று காரியங்களை அடிப்படையாக கொண்டு நாம் இந்த நாளிலும் கூட பரிசுத்த வேதாகமத்தை படித்து புரிந்து கொள்வது எப்படி, ஹவு டு ஸ்டடி அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த ஹோலி பைபிள் என்கிற தலைப்பில் நாம் பல காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாமா? எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 5:12-14 உள்ள வசனங்களை வாசிக்கலாம். எபிரேயர் 5:12-14. காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு திரும்பவும் உபதேசிக்க வேண்டியதாய் இருக்கிறது என்கிற ஒரு கவலை தோய்ந்த காரியத்தை நம்முடைய தேவன் இந்த பகுதியிலே அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக பதிவு செய்கிறார். காலத்தை பார்த்தால் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கணுமா? போதகராய் இருக்கணும், ப்ரீச்சராக இருக்கணும், ஒரு டீச்சராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இப்போ இதை தான் நம்ம தியானிச்சிருக்கிறோம். இப்போ நம்ம பல இடங்களில் வேதபாட வகுப்புகள் நடக்கும்போது எங்கள்கிட்ட ஏன் வந்து கொடுக்குறீங்க, எங்கள்கிட்ட ஏன் கூப்பிட்றீங்க, மற்றவங்க ஆண்டவரை அறியாத ஜனங்கள்கிட்ட போய் சொல்லுங்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி, ஒரு பதில் நம்ம எல்லாருக்கும் அனுபவமாக கிடைத்திருக்கும். இப்போ அவர்களை பார்த்து தான் நம்ம இந்த வசனத்தை வந்து கேட்கணும். காலத்தை பார்த்தால் இந்நேரம் நீங்கள் என்ன பண்ண இருக்கணும், போதகராக இருந்திருக்கணும். 50 ஆண்டுகளாக நான் கிறிஸ்தவத்தில் இருக்கிறேன், 100 வருஷமாக தலைமுறை தலைமுறையாக நாங்கள் வந்து பரம்பரை பரம்பரையாக கிறிஸ்தவத்தில் இருக்கிறோம், வேதத்தை தான் பைபிள் தான் படிச்சுக்கிட்டு வருகிறோம் அப்படின்னு சொல்லி மார்தட்டி கொள்கிற நம்முடைய அன்பான சகோதர சகோதரிகளுக்கு யோசிக்கக்கூடிய ஒரு காரியத்தை நாம் இந்த நாளில் ஒரு முன்னெடுப்பாக நம்ம வைக்கிறோம். காலத்தை பார்த்தால் நீங்கள் இந்நேரம் போதகராக இருக்கணும். யூ மஸ்ட் பி எ ப்ரீச்சர் ஆர் அ டீச்சர் இல்லையா? மற்றவர்களுக்கு போதிக்கக்கூடியது. ஒரு 50 வருடமாக நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன், கிறிஸ்தவளாக இருக்கிறேன், பரம்பரை பரம்பரையாக நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் அப்படின்னா நமக்கென்று கொடுக்கப்பட்ட ஒரே புத்தகமாகி அந்த பைபிளை அதை மற்றவர்களுக்கு போதிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கணும் இல்லைங்களா? நம்ம பிள்ளைங்களை பார்த்து படிப்போம், என்னடா தமிழ் படிக்க தெரிந்த பிள்ளைகளை அல்லது ஆங்கிலம் படிக்கக்கூடிய பிள்ளைகளை பார்த்து, என்ன 5 வருஷமாக தமிழ் படிக்கிற, அல்லது 10th வரைக்கும் தமிழ் படிக்கிற, அல்லது வருஷம் முறை எத்தனை வருஷம் தமிழ் படிச்சுக்கிட்டு இருக்க, இன்னும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வர்ற, நம்ம திட்டுவோம். இப்போ அதே கேள்வியை அப்படியே அந்த கேள்வியை நம்மை நோக்கி பார்க்கணும். 20 வருஷமாக நான் பைபிள் படிச்சுக்கிட்டு வரேன், பிறந்ததுலேருந்து நான் கிறிஸ்தவனாக தான் இருக்கிறேன், பரம்பரை பரம்பரையாக கிறிஸ்தவனாக தான் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லி கொண்டு இருக்கிறோம், பெருசாக மாறுதட்டி கொண்டு இருக்கிறோம். ஆனால் எத்தனை பேருக்கு எத்தனை காரியங்கள் வேத புத்தகத்திலிருந்து அறிந்து கொள்ள முடியும், பிரசங்கிக்க முடியும், சரியாக பகுத்து ஆராய்ந்து அறிந்து போதிக்க முடியும் என்கிற ஒரு கேள்வியோடு நாம் ஒரு சிந்தனையோடு நம்ம இன்றைக்கு வகுப்பை நம்ம ஆரம்பிக்கிறோம். அப்போ காலத்தை பார்த்தால் இந்நேரம் நீங்கள் போதகராக இருக்கணும், ஆனால் நீங்கள் பாலை உண்ணத்தக்கவராக இருக்கிறீர்கள் என்று மிக வருத்தத்தோடு அந்த பகுதியை தேவன் நமக்கு பதிவு செய்து நினைவுபடுத்துகிறார். அன்பானவர்களே, அப்போ யோசுவாவிடம் கூட இதே பகுதியை தேவன் கேட்கிறார். பாருங்கள், யோசுவாவின் புத்தகம் 1:8 வாசிக்கலாம். யோசுவா 1:8 இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம், நியாயப்பிரமாணம்ங்கிறது 5 புத்தகங்கள் இல்லையா, தோரான் நம்ம சொல்லுவோம், 5 ஆகமங்கள். இந்த 5 ஆகமங்களை கடவுள் வந்து யோசுவாட்ட கொடுத்துட்டு, இந்த 5 புத்தகத்தை நீ ஞாபகமாக வச்சுக்க, உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இந்த புத்தகங்களின்படி எழுதியிருக்கிறவைகளை எல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக,
அப்படி என்றால் நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், புத்திமானாயும் இருக்கிறாய். உன் வழியை நீ வாய்க்க பண்ண முடியும், நீ புத்திமானாய் இருக்க முடியும் என்று சொல்லி தேவன் கர்த்தர் வந்து யோசுவாட்ட சொல்றார். யோசுவாட்ட இதை சொல்லும்போது அவர் கரத்தில் கொடுக்கப்பட்ட புஸ்தகங்கள் எத்தனைங்க? யோசுவாட்ட எத்தனை புஸ்தகத்தை கொடுத்து இந்த காரியத்தை சொல்றார்? நியாயப்பிரமாண புத்தகம் 5 ஆகமங்கள் இல்லைங்களா? 5 ஆகமங்களை தான் அவர் கரத்தில் கொடுத்துட்டு இவர் சொல்றாரு, இந்த புத்தகத்தின் காரியங்களை நீ நியாயமா வச்சுக்க, ஞாபகமா வைத்துக்க, உன் வாயை விட்டு வசனங்கள் பிரியாது இருக்க கடவுது என்றெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்றாரு, நீ இந்த புத்தகத்தின்படி வாசித்தால் வாழ்ந்தால் என்ன ஆகுமா? நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அடுத்து புத்திமானா இருப்பாய். 5 ஆகமங்களை படித்தாலே யோசுவாட்ட கர்த்தர் சொல்கிறாரு, நீ புத்திமானாக இருப்பாய் அப்படின்னு. நம்ம கையில் எத்தனை ஆகமங்கள், எத்தனை புஸ்தகம் இருக்குது? 66 புஸ்தகங்கள் இருக்குது. 5 புத்தகங்களை படித்தாலே நீ புத்திமான் அப்படின்னா, 66 புத்தகங்களை படித்தா நம்ம எப்படி இருந்திருக்கணும்? அதி புத்திமானாக இருந்திருக்கணும், அதிமேதாவி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதிமேதாவியாக நம்ம இருந்திருக்கணும். ஆனால் இருக்கிறோமா? வேதத்தில் உள்ள காரியங்களின்படி நாம் அதிமேதாவியாக இருக்கும். ஏன்னா 5 புத்தகத்தை படிச்சுட்டு நீ படித்து வாழ்ந்தாலே உன்னுடைய காரியமெல்லாம் வாய்க்கும், நீ ரொம்ப புத்திசாலி ஆயிருவ அப்படின்னு சொன்னால். 66 புத்தகங்களை இன்றைக்கு நம்முடைய கரங்களில் கடவுள் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுடைய வீட்டிலும் 1, 2, 5, 10 புத்தகங்கள் நம்ம வைத்திருக்கிறோம். எந்த அளவுக்கு நாம் ஆவிக்குரிய விதத்தில் புத்திமானாக நாம் வளர்ந்திருக்கிறோம் என்கிற ஒரு கேள்வியை நாம் வந்து ஒவ்வொருவரும் நம்ம கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் பிரியமானவர்களே, சரிங்களா? அப்போ அதுதான் ரொம்ப அழகான ஒரு காரியமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி. சரி, இப்போ நம்ம புத்திசாலிகளாக இருக்கிறோமா, நம்ம எந்த அளவுக்கு வேதத்தினுடைய காரியங்கள் நமக்கு தெரியும் அப்படிங்கிறத ஒரு சில கேள்விகள் மூலமாக நம்ம டெஸ்ட் பண்ணிட்டு நம்ம மெத்தடுக்குள்ளே போகலாம், சரிங்களா? ஒரு சில கேள்விகள் நம்ம ஏற்கனவே கேட்டிருந்தோம். ஆதியாகமம் புத்தகத்தை எடுத்துக்கலாம். 1:2 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்ததுன்னு சொல்றோம். இப்ப ஆதியிலே கடவுள் என்ன பண்றாரு? வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தாரு. பூமியானது ஒழுங்கின்மையாய் இருந்தது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்ப கேள்வி என்னது? இது எத்தனை தடவை படிச்சிருப்போம் இந்த வசனத்தை? சும்மா படம் பார்க்கறவங்க கூட, அப்படி எடுத்து ஏதாவது படம் கூட இருக்குமான்னு பார்க்கறவங்க கூட அந்த வசனத்தை கண்ணில் பட்டிருக்கோம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் பாருங்க, பூமி ஒழுங்கில்லாமல் இருந்தது அப்படின்னு வசனம் போகுது. எல்லாரும் பைபிளும் இருக்குதா? அது எல்லாரும் பைபிளும். 2 வசனம் என்னது? பூமி ஒழுங்கில்லாமல் இருக்குது அப்படின்னு. இப்போ கேள்வி என்ன தெரியுமா? கடவுள் உலகத்தை படைச்சாரு, அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, ஒழுங்கில்லாமல் படைச்சாரா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். சாதாரணமாக கேட்குறோம், ஒழுங்கின்மையாக இருந்தது அப்படின்னு சொல்லி. அப்போ கடவுள் உலகத்தை படைக்கிறாரு, அடுத்த வரி பார்த்தீங்கன்னா ஒழுங்கில்லாமல் இருந்துச்சு அப்படின்னு. இதை வெளியில் சொன்னால் என்ன ஆகும்? ஏன்னா கடவுள் உலகத்தை படைச்சாருன்னா ஒழுங்கு இல்லாமல் படைப்பாரா, ஒழுங்கோட படைப்பாரா? சொல்லுங்களே, ஒழுங்கு இருக்கும் இல்லையா? ஒழுங்கின் தேவன் அப்படின்னு பார்க்குறோம். நாமும் கூட ஒழுங்காக இருக்கணும், டிசிப்ளினாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும், ரெகுலராக இருக்கணும்லாம் நமக்கு வேத புத்தகத்தில் பல காரியங்களை சொல்லியிருக்காரு. அப்போ கடவுள் ஒரு காரியத்தை உண்டாக்கும்போது குறையோடு உண்டாக்கினாருங்கிறது மாதிரி வசனம் இருக்குது. ஒழுங்கு இல்லாமல் இருந்துச்சு, வெறுமையாக இருந்துச்சு இல்லையா? அப்போ அது எப்படி, இது கடவுள் எப்படி ஒழுங்கு இல்லாமல் படைக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி. இப்போ இதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதி ஆகமம் 1 எடுத்துட்டாலே அதில் 10-20 கேள்விகளுக்கு மேலே கேட்டுக்கிட்டே போகலாம். ஆனால் நம்ம சிந்திப்பதற்காக நாம் இந்த கேள்விகளை மாத்திரம், சில கேள்விகளை மாத்திரம் நம்ம வைத்து விட்டு நம்ம மெத்தட்ஸ்குள்ளே நாம் போகிறோம். அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் புத்தகம் 2:17 வசனம். ஆதியாகமம் தொடக்க நூல் 2:17. இப்ப அது யாருக்குங்க சொன்னது? யாரிடம் சொன்னது? யாரிடம் சொல்லப்பட்டவர்? ஆதாம். ஆதாம் ஏவாளிடம் சொன்னது? ஆதாம்ட தேவன் சொன்னது. அப்ப தேவன் ஆதாமிடம் சொன்னது, நீ புசிக்க வேண்டாம், புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா?
பழத்தை சாப்பிட்டாங்களா, புசித்தாங்களா, சாப்பிட்டாங்களா? நீங்கள் சாப்பிட்டீங்களா? கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க. சாப்பிட்டாங்க இல்லையா? சாப்பிட்டாச்சு. சாப்பிட்ட அன்னைக்கு செத்தாரா? ஆனால் என்ன இங்கே சொல்லப்பட்டிருக்குது? கர்த்தர் சொல்கிறாரு, வானங்களையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் சொல்கிறாரு, ஐயா நீ புசிக்க வேண்டாம், புசிக்கும் நாளில் செத்துப்போவ, சாகவே சாவாய் அப்படின்னு சொன்ன ஒரு காரியம். அவர் சாப்பிட்ட அன்னைக்கு சாகலை அப்படின்னா கர்த்தர் பொய் சொன்னாரா? கர்த்தர் பொய் சொல்லியிருக்கணும், இல்லை ஒன்று நடந்திருக்கணும், இல்லை கர்த்தர் பொய் சொல்லியிருக்கணும். கர்த்தர் பொய் சொன்னார்னு சொல்கிறதுக்கு மனசு வராது நமக்கு, நல்ல விசுவாசிகள் நம்ம எல்லாரும். அப்போ கர்த்தர் பொய் சொல்லியிருக்க மாட்டார். அப்போ சாவு லேட்டாக வந்தது. 5:5 நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் 930 ஆண்டுகள் அப்படின்னு இருக்கு. பாருங்கள், கனியை சாப்பிட்றாரு, அப்புறம் தண்டனை கிடைக்குது, அவங்க வெளியில் போகிறாங்க, துரத்தி விடப்படுகிறாங்க, அதுக்கப்புறம் பிள்ளைகள்லாம் பிறக்குது. பல ஆண்டுகள் அவர்கள் உயிரோடு இருந்து தான் அதுக்கப்புறம் மரிக்கிறாரா தான். ஆனால் இங்கே கர்த்தர் சொல்கிறாரு, நீ உயிரோடு நீ சாப்பிட்ட நாளிலே சாவாய் அப்படிங்கிறது. ஆனால் அவன் சாப்பிட்ட நாளில் செத்தாரா அப்படின்னா தெரியல. பாருங்கள், முதல் அதிகாரம், முதல் காரியங்கள், முதல் மனிதனை குறித்த காரியங்களில் பல கேள்விகள் நம்ம வந்து கேட்க முடியும். அடுத்து இன்னொரு கேள்வி கேட்கலாம். ஆதியாகமம் 6:9 நோவாவை பற்றி நமக்கு தெரியுங்க. நோவா தன்னுடைய காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே உத்தமனும் நீதிமானாக இருந்தார் இல்லையா? ரொம்ப ரைச்சியஸ் பர்சன், ரொம்ப நல்ல மனிதனாக அவர் இருந்தார்னு சொல்லிட்டு. இப்போ அவர் எந்த அளவுக்கு ரொம்ப நல்ல மனிதராக இருந்தார் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். எல்லாரும் பைபிளும் எடுத்துக்கோங்க. 9:21 ஆதியாகமம் 9:21 அவர் திராட்சை ரசத்தை குடித்து தன் கூடாரத்திலே வஸ்திரம் விலகி படுத்து கிடந்தார். யாரு? இந்த காட்சி நம்ம தெருக்கள்ல நிறைய பார்த்துருக்கோம். திராட்சை ரசத்தை குடித்து வஸ்திரம் விலகி தெருவில் படுத்து கிடக்கிறார். இது யாருங்கன்னா நோவா. நம்ம 6:9 வாசித்தோம், தன் காலத்திலே இருந்தவர்களுக்குள்ளே நோவா உத்தமனும் நீதிமானாகமா இருந்தார், கர்த்தருடைய கண்களிலே அவருக்கு கிருபை கிடைத்தது அப்படின்னு பார்த்தோம். 9:21 பார்த்தீங்கன்னா குடித்து வரித்து படுத்து கிடந்தாராம். இவரையாயா உண்மையும் உத்தமமான நல்லவர் நீங்க சொன்னீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பதில் சொல்லணும் இல்லைங்களா? காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய நீங்கள் என்ன பதில் பாருங்க. சிம்பிளான கேள்வி அப்படிங்கிற ஒரு காரியத்தை குறித்து நம்ம பார்க்குறோம். அடுத்து சரி, இப்படி பழைய ஏற்பாடு, நீங்கள் புதிய ஏற்பாடு வந்துருங்க. மத்தேயு 6:13 வாசிக்கலாம். பழைய ஏற்பாட்டில் ஒரு 3 கேள்வி, புதிய ஏற்பாட்டில் ஒரு 3 கேள்வி. மத்தேயு 6:13 இப்போ இது கர்த்தர் கற்றுக் கொடுத்து ஜெபம், லார்ட்ஸ் பிரேயர் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. இப்போ இந்த இடத்துல கடைசி வரியில் என்ன சொல்லப்பட்டிருக்குது? எங்களை தீமைகளுக்கு சோதனைகளுக்கு உட்படுத்தாதையும், ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் உம்முடையவைகளே அப்படின்னு சொல்லிட்டு என்பதே ஆகும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும்போது அவர் சொல்லி கொடுத்த வசனம் ஜெபம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரி, இப்போ இந்த இடத்துல ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்று உம்முடையவைகளேன்னு அந்த பிரேயர் வந்து முடியுது. அப்படியே லூக்கா புத்தகம் வந்துருங்க, 11:4 லூக்கா 11:4 என்ன மிஸ் ஆகுது? தீமையிலிருந்து எங்களை ரட்சித்து கொள்ளும், அதுக்கப்புறம் என்ன வந்திருக்கணும்? மத்தேயு நற்செய்தி நூலின் அடிப்படையில் உம்முடைய ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் உம்முடையவைகளேன்னு வந்திருக்கணும். ஆனால் லூக்கா அவளை வந்து இல்லை. இப்போ கேள்வி என்ன, லூக்கா எழுதும்போது தூங்கிட்டாரா, மத்தேயு வந்து கூட எழுதிட்டாரா, ஆண்டவர் சொன்ன வசனத்தை பிரேயரை கூட எழுதிட்டாரா, இல்லை அவர் விட்டுட்டாரா, இல்லை பிரிண்டிங் மிஸ்டேக்கா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா, என்ன ப்ராப்ளம்? இது சாதாரண ஒருத்தருடைய ஜெபம் கிடையாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய சீடர்களுக்கு அவர் கற்றுக் கொடுத்த ஒரு ஜெபம், ஒரு மாதிரி ஜெபம், ஒரு மாடல் பிரேயர். இஸ்ரேலில் எருசலேம் ஆலயத்திலையும் சரி, எல்லா இடங்களிலும் இந்த பிரேயர் குறித்தெல்லாம் எழுதப்பட்டிருக்குது, நம்ம படிச்சிருக்கோம்.
ஆனால் மத்தேயில் முடிக்கும் போது நம்முடைய ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்று முடையவைகளே முடியுது. ஆனால் லூக்காவில் அது இல்லை, அந்த வசனம் இல்லை. அப்போ இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஜெபம்தான் என்ன? அது இருக்குதா? அதை சொன்னாரா, சொல்லிக் கொடுத்தாரா ஆண்டவர், இல்லை விட்டுட்டாரா? பாருங்க, சிம்பிளான ஒரு கேள்வி. பரலோக ஜெப குறித்து, பரலோகத்து ஜெபத்தை குறித்து யாருக்கு தெரியாதவங்க கிறிஸ்தவர்களாக இருக்கவே முடியாது. லார்ட்ஸ் ப்ரேயர் ரொம்ப சிம்பிளான ஒரு பேசிக்கான கேள்வி. பாருங்கள், இந்த கேள்விகளுக்கு பதில் எத்தனை பேருக்கு, பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய எத்தனை பேருக்கு, அதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய எத்தனை பேருக்கு நமக்கு தெரியும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். அன்பான சகோதர சகோதரிகளே, தாழ்மையாக உங்களுக்கான அந்த விண்ணப்பம் இல்லையா? ஸோ அதை நீங்கள் யோசிக்கணும். நம்ம காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய நாம், ஆனால் சின்ன சின்ன கேள்வி, லார்ட்ஸ் ப்ரேயரில் இருக்கக்கூடிய, கர்த்தர் கற்றுக் கொடுத்த ஜபத்தில் இருக்கக்கூடிய ஒரு காரியங்கள் கூட நமக்கு தெரியல அப்படின்னா ரொம்ப வேதனையாக இருக்கிறது. அதை குறித்து வருத்தப்பட்டுலாம் இருக்க வேணாம். ஆனால் அதை குறித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி விட்டு நாம் கற்றுக்கொள்வதற்கு ஆர்வமாக புறப்பட வேண்டும். அதுதான் எங்களுடைய தாழ்மையான ஒரு விண்ணப்பமாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். சரி, அடுத்ததாக இப்போ கடைசியாக 1 யோவான் 5:7 நீங்கள் எடுத்துக்கலாம். 1 யோவான் 5:7 எல்லாரும் எடுத்துக்கோங்க. அந்த வசனம் மாத்திரம் வித்தியாசமாக இருக்கும், நமக்கு தெரியும். அந்த வசனம் மாத்திரம் வித்தியாசமாக இருக்கும். முழு வேதாகமத்திலையும் 66 புஸ்தகத்துலையும் அந்த வசனம் மட்டும் வித்தியாசமாக இருக்குது. தமிழ் பைபிளில் இருக்குதா? இல்லை இல்லை, பாருங்களே, பார்த்துட்டு என்ன வித்தியாசமாக இருக்குதுங்கிறத மட்டும் கண்டுபிடிங்க. தமிழ் பைபிளில் அடைப்புக்குறிக்குள்ளாக அந்த வசனம் இருக்கும், பிராக்கெட் போட்டிருக்கு தமிழ் பைபிளில். இங்கிலீஷ் பைபிளில் வச்சுருக்கீங்களா? பிராக்கெட்டு கிடையாது, அடைப்புக்குறி அதில் இல்லை. இப்போ தமிழ் பைபிள் வாசித்து கொண்டிருக்கக்கூடிய அன்பான சகோதர சகோதரிக்கு ஒரு கேள்வி, ஏன் இந்த 1 யோவான் 5:7 வசனம் மாத்திரம் அடைப்புக்குறிக்குள் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். ஏன்னா வேற எங்கேயுமே பிராக்கெட் போடலை, அடைப்புக்குறியே கிடையாது பைபிளில். இந்த வசனம் மாத்திரம் ஏன் அடைப்புக்குறிக்குள்ளே இருக்குது? நம்ம பைபிள் தான், நீங்கள் வாங்கி கொடுத்த, நீங்கள் கையில் வச்சுருக்கக்கூடிய பைபிள், நீங்கள் கடையில் வாங்கின பைபிள் தான் இல்லையா? அந்த வசனம் மாத்திரம் ஏன் அடைப்பு குறிக்கோளாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம யோசிக்க வேண்டும் அன்பானவர்களே. இப்படியாக பல கேள்விகளை, ஆயிரக்கணக்கான கேள்விகளை நம்மால் எழுப்ப முடியும். ஆனால் ஓஹோ இப்படியெல்லாம் இருக்கிறதா, இதெல்லாம் தெரியாமல் இருந்துட்டோமே அப்படிங்கிற ஒரு ஒரு சின்ன ஒரு தாட்டு இதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய உங்களுக்குள்ளே வந்துச்சுன்னா அதுவே கடவுளுக்கு நன்றி செலுத்தி விட்டு நாம் வந்து தாழ்மையோடு இதை எப்படி படித்தால் புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு சாப்டருக்குள்ளே நம்ம போகிறோம் சரிங்களா? என் பிள்ளைங்க படிக்கலை அப்படின்னா நம்ம பெற்றோர்கள் எவ்வளவோ முயற்சி எடுப்போம். என் பிள்ளை வந்து சரியாக படிக்கலை ஸ்கூலில், 10th படிக்கிறான், 5th படிக்கிறான், 12th படிக்கிறாங்க, சரியாக படிக்கலை அப்படின்னா நம்ம அப்படியே விட்டுற மாட்டோம். நம்ம அவனுக்கு அட்வைஸ் பண்ணுவோம், வேறு கடையில் போய் நோட்ஸு கைடெல்லாம் வாங்கி கொடுப்போம், ஸ்பெஷல் டியூஷன் அரேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா? ஹோம் டியூஷன்லாம் அரேஞ்ச் பண்ணுவாங்க. வீட்டுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு, அதிகமாக பே பண்ணுற அளவுக்குலாம் நம்ம வந்து முயற்சி எடுக்கிறோம். என்ன, 1-3 மாதம் படிப்பாங்க, அல்லது 1 வருஷம் அதிகபட்சம் அந்த புத்தகத்தை பற்றி வைத்து படிப்பாங்க. இதுக்கு நம்ம ஆயிரக்கணக்கான செலவு பண்ணுறோம், எவ்வளவோ முயற்சிகள் எடுக்கிறோம், பல டூல்ஸ் வாங்கி கொடுக்குறோம், நிறைய காசு செலவு பண்ணுறதுக்கு நம்ம வந்து நம்ம ரெடியாக இருக்கிறோம். ஸ்கூலில் போய் புகார் பண்ணுறோம், ஒன்றுமே தெரியல, என்ன நீங்கள் நடத்துகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றுமே வரலை, சரியில்லை அப்படின்னு சொன்னால் ஸ்கூலையே நம்ம மாற்றுறோம் இல்லைங்களா? என் பிள்ளைக்கு இந்த ஸ்கூல் செட் ஆகலை, சரியாக சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, டீச்சர் சரியில்லை, மேனேஜ்மெண்ட் சரியில்லைன்னு சொல்லிட்டு பள்ளியவே மாற்றக்கூடிய பெற்றோர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் இதே முறையில் ஆவிக்குரிய ரீதியில் பயன்படுத்தக்கூடிய இந்த பரிசுத்த வேதாகமத்தை படிக்காமல், தெரியாமல் இருக்கக்கூடிய அல்லது கற்றுக் கொடுக்காமல் இருக்கக்கூடிய சபைகளில் நம்ம என்னென்ன காரியங்கள் நம்ம செஞ்சுருக்கிறோம்? ஏன்னா ரட்சிப்புங்கிறது தனிப்பட்ட ஒருவருடையது. உங்களுக்காக உங்கள் மூப்பரோ, உங்கள் போதகரோ, கணவனோ, மனைவியோ பரலோகத்துக்கு போக முடியாது, பரிந்து பேச முடியாது. அவரவர்களுடைய ஆத்மாக்களுக்கு அவரவர்கள் தான் உத்தரவாதம். எனக்காக என்னுடைய மனைவியோ, மனைவிக்காக கணவனோ, பிள்ளைகளுக்காக பெற்றோர்களோ, பெற்றோர்களுக்காக பிள்ளைகளோ முழங்கால் இருந்தால் ஒன்றும் நடக்காது. அவரவர்களுடைய ஆத்மாக்களை அவரவர்கள் பார்த்துக்கணும். அப்போ அவரவர்களுடைய ஆத்மாக்களை பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கேற்ற விதத்தில் என்னுடைய ஆவிக்குரிய பயணம், த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி ஷுட் பிகின், ஆரம்பிக்க வேண்டும். அவரவர்களுடைய ஆத்மாக்களை நம்ம வந்து உத்தரவாதம் கொடுக்கணும். எனக்கும் என்னுடைய கடவுளுக்கும் இடைப்பட்ட விதத்தில் நபர், எந்த நபர்களும் இல்லை. நானும் அவருமாக இணைந்து இந்த காரியங்களை கற்றுக்கொள்ளணும், பயணப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும் அன்பான சகோதர சகோதரிகளே. ஸோ அந்த ஒரு அறிவோடு, இந்த ஒரு ஒரு விண்ணப்பத்தோடு, ஒரு தாழ்மையான ஒரு காரியத்தையும் சபைக்காக நாங்கள் வைக்கிறோம், கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் வைக்கிறோம்.
கடவுள் கொடுத்த எழுதி கொடுத்த இந்த பரிசுத்த வேதாகமத்தை படித்து புரிந்து கொள்ளக்கூடிய முறையிலே நாம் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். இதுவரை அந்த மெத்தட்ஸ் குறித்து கேட்காதவர்கள், கேள்விப்படாதவர்கள், இந்த காரியத்தை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டு அதனுடைய காரியங்களிலே கவனமோடு இருக்க உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். பிள்ளை வளர்ந்தால் பெற்றோர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். பிள்ளை வளர்ந்தால்தான் பெற்றோர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். அது உருவத்திலும் சரி, உள்ளத்திலும் சரி, அறிவிலும் சரி, ஆற்றலிலும் சரி, எல்லா விதத்திலும் என் பிள்ளை வளர வேண்டும் என்பதுதான் ஒரு தகப்பனாக ஒரு தாயினுடைய நல்ல இருதயமாக இருக்கும். அதே போல நம்முடைய பரலோக தகப்பனும் நாம் வளர வேண்டும் என்று விரும்புகிறவர். நாம் ஆவிக்குரிய விதத்தில் வளர வேண்டும் என்று விரும்புகிறவர். பூமிக்குரிய விதத்தில் அல்ல, பூமிக்குரிய விதத்தில் அந்த சொத்து வாங்கிட்டேன், இந்த சொத்து வாங்கிட்டேன், அது வாங்கிட்டேன், இது வாங்கிட்டேன், அதை பார்த்து அவர் சந்தோஷப்படுகிறவர் அல்ல. ஆனால் அதை தாண்டி மேலாக நம் ஆவிக்குரிய விதத்தில் அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையிலே நாம் வளர வேண்டும் என்பதுதான் அவருடைய மிக மிக அருமையான ஒரு அவா, ஒரு ஆவலாக, ஒரு அக்கறையாக இருக்கிறது என்பதை உணர்ந்த வண்ணமாக நாம் இந்த மெத்தட்ஸ்குள்ளே நம்ம நுழைகிறோம், மெத்தட்ஸ்குள்ளே. ஸோ இதுதான் இன்றைய பாடத்தினுடைய ஒரு துவக்க உரையாக, ஒரு இன்ட்ரொடக்டரி பார்ட்டாக இருக்குது. இன்றைக்கு நம்ம கடவுளுடைய பெரிய கிருபையில் நம்ம நான்கு மெத்தட்ஸை நம்ம பார்க்க போகிறோம். இந்த நான்கு மெத்தட்ஸில் முதலாவதாக இரண்டு மெத்தடை வந்து இரண்டு படித்து புரிந்து கொள்ளக்கூடிய முறைகளை குறித்து நம்முடைய அன்பு சகோதரர் பிரதர் லார்ட்சன் அவர்கள் இப்பொழுது வந்து அவர் நடத்துவார். அதன் பின்பதாக அடுத்த காரியங்களை குறித்து நாம் பயணப்படலாம். ஸோ இந்த ஒரு துவக்க உரையோடு நான் சகோதரர் லார்ட்சன் அவர்களை நான் அன்போடு கூட வரவேற்கிறேன். அவர் வந்து இந்த மெத்தட்ஸ், படித்து புரிந்து கொள்ளக்கூடிய முறைகளை குறித்து, துவக்க முறைகளை குறித்து அவர் நடத்துமாறு அன்போடு அவரை வரவேற்கிறேன். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த காலை வேளையில் வாழ்த்தி வரவேற்கிறேன். சகோதரர்கள் சொன்ன வண்ணமாக நாம் வேதாகமத்தை எப்படி நாம் படித்து புரிந்து கொள்வது என்ற காரியத்தை இன்றைக்கு நாம் ஒரு தியான பொருளாக நாம் எடுத்திருக்கிறோம். இப்பொழுது நாம் ஒரு துவக்க நிலையில் இந்த வேதத்தை எப்படி படிப்பது என்கிற காரியங்களை நாம் முன்னெடுக்கும் பொழுது முதலாவது நாம் இன்றைக்கு பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, பொதுவான அணுகுமுறை, ஜென்ரல் அப்ரோச், பொதுவான அணுகுமுறை. இந்த பொதுவான அணுகுமுறை யாருக்கெல்லாம் பொருந்தும் என்று சொன்னால், புதிதாக வேதாகமத்தை படிக்க திட்டமிடுபவர்களுக்கு இது மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். புதிதாக வேதாகமத்தை படிக்க வேண்டும் என்று திட்டமிடுகிற ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கும், கடவுளுடைய பிள்ளைகளுக்கும் இது மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் தனிப்பட்ட தியானத்திற்கு மிக முக்கியமான ஒரு காரியங்களாக நாம் இதை எடுத்துக்கொள்ளலாம் பிரியமானவர்களே. ஆகவே இப்பொழுது நாம் பார்க்க போகிற விஷயம் பொதுவான அணுகுமுறை, ஜென்ரல் அப்ரோச், பொதுவாக நம் கரங்களுக்கு வேதாகமத்தை எப்படி அணுகுவது என்பதை நாம் தியானிக்க போகிறோம். அதனுடைய முதலாவது காரியம் எப்படின்னு நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். நம் பொதுவாக எப்படி நாம் வேதத்தை படிப்போம் அப்படின்னா, எப்படி படிப்போம், ஒவ்வொரு அதிகாரங்களாக நம்ம என்ன செய்வோம், படிப்போம். ஒவ்வொரு அதிகாரங்களாக சில நடுவுலேருந்து இப்போ படிப்பாங்க, அந்த மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு அதிகாரங்களை ஏன் படிக்கணும் அப்படின்னா, அப்போ தான் நமக்கு ஒரு அதில் என்ன முழுமையான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம உள்வாங்கிக் கொள்ள முடியும். ஆகவே வேதாகமத்தை ஒவ்வொரு அதிகாரங்களாக, ஆதிகாரமாக தொடங்கினோம்னா சாப்டர் பை சாப்டராக போகும்போது தான் நமக்கு முதல்லருந்து என்ன விஷயங்கள் இருக்குதுன்ற ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, ரெண்டாவதாக ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு பிளான் பண்ணி ஒரு பிளானரி வச்சுப்பாங்க. ஒரு வருஷத்தில் வேதாகமத்தை முழுமையாக படித்து முடிக்க வேண்டும் சொல்லி சிலர் ஒரு பிளானரியே வருது. அந்த மாதிரி ஒரு வருடத்தில் வேதாகமத்தை முழுமையாக படித்து முடிப்பது என்ற ஒரு சாப்டர் பை சாப்டராக போட்டு அதில் ஒரு வருஷத்துக்கான பிளான் இருக்குது. சிலர் இன்னும் சிலர் வந்து ஒரு வருஷம் தேவையில்லை, கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணணுமே என்ற ஒரு யோசிக்கலாம். 6 மாதத்தில் கூட இந்த வேதாகமத்தை முழுமையாக படித்து முடிப்பதற்கான திட்டங்களை வகுத்து கொள்வார்கள். ஆகவே ஒரு கால அளவை நியமித்து அதற்குள்ளாக வேதாகமத்தை படித்து முடிப்பது. ஏன் அதை முழுசாக படிக்கணும் அப்படின்னு சொன்னால், முழுசாக படித்தாதான் அதில் என்ன இருக்குன்ற விஷயமே நமக்கு தெரியும். துண்டு துண்டாக படித்தோம்னா கனெக்டிவிட்டி இருக்காது, கால அளவு இருக்காது, சரிங்களா? அப்போது முழுசாக படித்தாதான் இந்த வேதம் என்ன, ஒரு விஷயத்தை கேட்கும் பொழுது, ஒரு பிரசங்கத்தை கேட்கும் பொழுது, ஒரு சப்ஜெக்டை கேட்கும்போது, இதுக்கு முன்னாடி உள்ள காரியத்திற்குமான இந்த கனெக்டிவிட்டி, தொடர்பு நமக்கு புரியும். ஆகவே ஒரு பிளான் போட்டு நம்ம என்ன செய்யணும், வேதத்தை படிக்கும் பொழுது முழுமையாக நாம்
படிக்க வேண்டும். ஒரு 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 கால அளவை நியமித்து படித்தால் நமக்கு ரொம்ப நல்லது. ஆகவே இது ரெண்டாவதாக காரியங்களில் வச்சுக்கலாம். இன்னொரு நல்ல முக்கியமான விஷயம், அதில் பைபிள் ரொம்ப முக்கியம். எந்த பைபிள் நம்ம யூஸ் பண்ணுறோம்? பைபிளில் நிறைய வெரைட்டி ஆஃப் பைபிள் இருக்குது. சாதாரண சின்ன பைபிள்லேருந்து பெரிய சின்ன ஃபாண்ட்டு பெரிய ஃபாண்ட்டு நிறைய பைபிள் இருக்குது. எப்படிப்பட்ட பைபிள் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னா, முடிந்த அளவுக்கு இந்த சென்ட்ரல் இந்த பைபிளினுடைய மைய பகுதியில் பார்த்தீங்கன்னா, இந்த பாருங்க மைய பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிராஸ் ரெஃபரன்ஸ் இருக்கும். கிராஸ் ரெஃபரன்ஸ் இதை பார்த்தீங்கன்னா தெரியுங்க, இணை வசனங்கள்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா தெரியும், கிராஸ் ரெஃபரன்ஸ் இணை வசனங்கள் இருக்கும். இணை வசனம்னா என்ன? ஒரு ஒரு பகுதியை நாம் தியானிக்கும் போது அது தொடர்பான அந்த விஷயத்தையே பேசுகிற, அதற்கு இணையான இன்னொரு வசனம் வேதத்தில் இருக்கிற இன்னொரு வேற பகுதியில் இருக்கிற விஷயத்தை அங்கே கோட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம தேடி எடுக்கணும் அதை, அந்த தேடி எடுப்பதற்கு பதிலாக பார்த்தீங்கன்னா இதுலேயே பார்த்தீங்கன்னா வேதத்தில் இங்கே இருக்குது. குறிப்பாக இப்போ ஒரு இது என்ன பகுதி, சங்கீதம் 78 சங்கீதம் படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த 78 சங்கீதங்கள் உள்ள வசனங்களுக்கு ஒத்து போகிற இணை வசனங்கள் இந்த மத்திய பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போது ஒரு வேதத்தை படிக்கும் பொழுது நமக்கு சில சந்தேகங்கள் ஏற்படும் பொழுது இது போன்ற பைபிளை பயன்படுத்தும் போது நமக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் பிரியமானங்களை. இது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஒரு பகுதியை நம்ம தியானிக்கு படிக்கிறோம், அந்த பகுதியில் ஏதோ ஒரு விஷயம் நம்மோடு கூட இடைப்படுகிறது பேசுது. ஒரு பகுதி நமக்கு ரொம்ப கடவுள் நம்மோடு பேசுகிறார், நமக்கு அதை உணர்த்துகிறார்னு நினைக்கும் போது அதை குறிப்பிடுக்கணும்னு நினைப்போம். அந்த டைமில் போய் ஏதாவது நோட்டை தேட முடியாது நம்ம. ஆகவே சில பைபிளில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு சின்ன கேப் கொடுத்துருப்பான், ஃபுட் நோட்ஸ் மாதிரி, ஃபுட் நோட்ஸ்ன்னு எடுக்க சொல்லுவாங்க. எல்லா புத்தகங்களை கூட பார்த்தீங்கன்னா கீழே சின்ன எழுத்தில் போட்டிருக்கோம், என்னென்னா அந்த பகுதியில் அந்த அந்த புத்தகம் எங்கிருந்து எடுத்து எழுதப்பட்டது அப்படிங்கிற விவரங்கள் கீழே போட்டிருப்பான், பிப்ளியோகிராஃபின்னு சொல்லுவாங்க, ரெஃபரன்ஸ் கீழே போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு சின்ன கேப் இருக்கிற, கொஞ்சம் கேப் எழுதக்கூடிய அளவுக்கு கேப் இருக்கிறதான ஒரு பைபிளாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். கார்னரில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கேப் இருக்கும், ஃபுட் நோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஃபுட் நோட்ஸ் எழுதக்கூடிய கேப் உள்ள வேதாகமமாக இருந்தால் மிகவும் நல்லது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டு, ஃபாண்ட்டு நல்ல ஃபாண்ட்டாக இருக்கணும். சில பைபிளில் பார்த்தீங்கன்னா ரெட் ஃபாண்ட்டுன்னு இல்லை, இயேசு கிறிஸ்து பேசிய வசனங்கள் மட்டும் ரெட் ஃபாண்ட்டில் இருக்கும், ரெட்டு சிவப்பு எழுத்துக்களில் இருக்கும், மற்ற விஷயங்கள்லாம் சாதாரண எழுத்து பிளாக் லெட்டர்ஸில் இருக்கும். ஸோ எதுக்குன்னா இந்த ஃபாண்ட் ரொம்ப முக்கியம். சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கண் பார்வை கூட பார்த்தீங்கன்னா சிலருக்கு அந்த சின்ன எழுத்துக்களை படிக்க முடியாது. அப்போ உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறதான லெட்டர்ஸ் சைஸ் உள்ள வேதாகமத்தை நாம் வாங்கி படிப்பது ரொம்பவும் நல்லது. இல்லை, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாமல் நமக்கு ஏற்ற விதமான வேதத்தை நம்ம என்ன பண்ணணும், வாங்கி படிக்க வேண்டும் பிரியமானவர்களே. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இதில் ஏன் படிக்கணும் அப்படின்னா, டெய்லி மெடிடேஷன், அனுதின தியானம் ரொம்ப நல்லது. அனுதின தியானம் மிகவும் நல்லது பிரியமானவர்களை. ஏன் தியானம்? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இருக்கிற இந்த மிஷன் வேர்ல்டில், ரன்னிங் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா யாருக்கும் எதையும் சிந்திக்கவே நேரம் கிடையாது. ஸோ பிரியமானவர்களை, இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மனுஷன் வாழ்க்கையில் நிம்மதி இழந்து எதை ஏதோ செஞ்சிட்டு இருக்கிறான். அதுலேருந்து தப்பிக்க ஒரே வழி என்ன தெரியுமா? தின தியானம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பயிற்சி வகுப்புலாம் போகிறாங்க, யோகா வகுப்பு, அந்த வகுப்பு, இந்த வகுப்பு, அப்புறம் தியானம் பண்ணுற இப்படிலாம் போகிறாங்க நிறைய விஷயம். அந்த மாதிரிலாம் ஏன்னா இன்றைக்கி மனுஷனுடைய வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லை, நிம்மதி இல்லை. நம்முடைய கரங்களில் எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம், தேவன் பேசிய வார்த்தைகள் நம்மிடத்தில் இருக்கிறது. அதை நம்ம தியானிகளைன்னு சொன்னால் நம்மளை விட பரிதவிக்கப்பட்டவர்கள் இந்த உலகத்தில் பார்க்க முடியாது. ஆகவே அனுதின தியானம் நல்லது. இதை பார்த்தீங்கன்னா நான்கு வேதாகம இன்ஸ்டியூட்டில் கலை கல்லூரிகளில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ஒதுக்குவாங்க, காலையில் கொயிட் டைம்னு ஒரு டைம் ஒதுக்குவாங்க. அந்த கொயிட் டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 minutes போகும். அந்த 40 minutesல் பைபிள் ஒரு நோட்டு எடுத்துக்கிட்டு போயிட்டு உட்காந்து யார்கிட்டையும் பேசக்கூடாது. அந்த 40 minutesல் ஒரு பகுதியை நாங்கள், அது ஒரு பயிற்சி தான், அதை எடுத்து தியானம் பண்ணி அந்த அந்த தியானத்தின் மூலமாக நான் என்ன தெரிந்து கொண்டேன்ங்கிறதான ஒரு விஷயத்தை எழுதி கொண்டு போய் சைன் வாங்கணும். எதுக்குன்னா அது டெய்லி ஒரு ப்ராக்டிஸ். அது யோசிச்சு பாருங்கள், 4 வருஷமும் டெய்லி காலையில் 1.5 மணி நேரம் தியானம் பண்ணால் நம்முடைய வேத அறிவு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்க்கணும் பிரியமானவர்களே. அப்போ டெய்லி தியானம் நல்லது. முடிந்தால் என்ன நாம் தியானித்தோம் என்பதை நாம் நோட்ஸ் எடுத்துக்கொள்வது ரொம்ப நல்லது. புரியுதுங்களா? என்ன தியானித்தோம், தியானிக்கிறதோடு விட்டு போயிடக்கூடாது. எதை நாம் தியானித்தோம் என்று குறிப்பிடுத்து வைத்துக் கொண்டால் அது வரக்கூடிய நாட்களில், எதிர் வரக்கூடிய காலங்களிலே நமக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் பிரியமானவர்களே. இது ஒரு பொதுவான அணுகுமுறையாக நாம் பார்க்கிறோம். இதில் ரெண்டாவது விஷயம் என்ன தெரியுமா?
டாப்பிக்கல் டாபிக் வாய்ஸாக நம்ம வந்து தியானிப்பது, டாப்பிக்கல் ஸ்டடின்னு சொல்லுவாங்க. தலைப்பை மையப்படுத்தி நாம் வேதத்தை தியானிப்பது எப்படி? ஏன் தலைப்பை மையப்படுத்தணும்? தலைப்பு மையப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா, ஒரு சில காரியங்களை நாம் பார்க்கிறோம். யூதா போதும், பொதுவான ரட்சிப்புன்னு சொல்லி இங்கே யூதா குறிப்பிடுகிறார். பொதுவான ரட்சிப்பு. ரெண்டாவது விஷயத்தை படிக்கலாம். எபிரேயர் அதனுடைய 2:4. எபிரேயர் அதனுடைய 2:4. ஓகே, இங்கே பார்க்குறோம் பெரிதான ரட்சிப்பு, அங்கே பார்த்தோம் பொதுவான ரட்சிப்பு, இங்கே நம்ம பெரிதான ரட்சிப்புன்னு பார்க்குறோம் இல்லை. அங்கே ஒரு காமன் சால்வேஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம், இங்கே பெரிதான கிரேட் சால்வேஷன்னு பார்க்குறோம். இப்போ ரட்சிப்புனா ஒன்று தானே, இதில் என்னது காமன் சால்வேஷன், இதில் வந்து பெரிய ரட்சிப்பு, பொதுவான ரட்சிப்பு என்ன இது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒரு குழப்பமாக இருக்குது இல்லையா. இப்போது இந்த காரியங்களில் நாம் தெளிவு பெற வேண்டும் என்று சொன்னால், இது போன்ற ஒரு தலைப்பு, தலைப்பை மையப்படுத்தி எடுக்க நாம் தியானிக்கிற அந்த தியான பகுதி ரொம்பவும் நல்லது. டாப்பிக்கல் ஸ்டடீஸ் வந்து ரொம்ப நல்லது. இது போன்ற குழப்பங்களுக்கு ஒரு தெளிவான விடை கிடைக்க, பதில் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், நம்ம வந்து ஒரு டாப்பிக்கல் ஸ்டடீஸ்க்குள்ளே போனோம்னா நமக்கு தெளிவான ஒரு ஒரு புரிந்து கொள்ளுதலை நாம் அடைந்து கொள்ள முடியும் பிரியமானவர்களே. ஆகவே தலைப்பை மையப்படுத்தி நாம் எடுக்கும் பொழுது தான், தியானிக்கும் போது தான், ரட்சிப்புனா என்ன, அது என்ன பொது ரட்சிப்பு, பெரிதான ரட்சிப்பு, இன்னும் சில காரியங்களை கூட நாம் படித்து நாம் இந்த தலைப்பு காரியங்களை குறித்து நாம் மையப்படுத்தி நாம் தியானிக்கிற தியான பொருளை நாம் இன்னும் கொஞ்சம் கிளியராக பார்ப்போம். ஒன்று சாமியில் அதனுடைய 19:5. ஒன்று சாமியில் 19:5. ஆமாம், இஸ்ரேலுக்கெல்லாம் பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டார். இப்போ நம்மக்கிட்ட பொதுவாக கிறிஸ்தவர்கள் ஒரு இன்னொரு கிறிஸ்தவர் சந்திக்கும் போது கேட்குற மொதல் கேள்வி என்ன தெரியுமா, நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களான்னு கேட்பாங்க, தெரியுமா? அது இப்போ சமீப காலமாக அது ரொம்ப ரொம்ப ரேராக இருக்குது, எங்கேயும் பார்க்க முடியல அந்த மாதிரி. இப்போ ரட்சிக்கப்பட்டீங்களா இப்போ தருணுவாங்க, இப்போ யாராவது ரட்சிக்கப்பட்டாங்களான்னா இப்போ வேற மாதிரி யோசிக்கிறாங்க இப்போ. சரி, இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, இஸ்ரேலுக்கு ஒரு என்ன ரட்சிப்பு கொடுத்தார் கடவுள், பெரிய ரட்சிப்பை கொடுத்தார். 2 Samuel 98:3. சங்கீதங்களின் புத்தகம் 98 அவருடைய 3. அவர் இஸ்ரவேல் குடும்பத்துக்காக தமது கிருபையையும் உண்மையையும் நினைவு கூர்ந்தார், பூமியின் எல்லைகள் எல்லாம் தமது தேவனுடைய ரட்சிப்பை கண்டது. பூமியின் எல்லைகள் எல்லாம், இது முதல்ல இஸ்ரேலுக்கு ரட்சிப்புன்னு பார்த்தோம். இங்கே 93:8, 98:3 பூமியின் எல்லை முழுக்கினது ரட்சிப்பை அவர் என்ன செய்கிறாரு, கட்டளையிடுகிறார். இன்னொரு வசனத்தை நாம் தியானிக்கலாம், மத்தேயு 8:25. மத்தேயு 8:25. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே எங்களை ரட்சியும் மடிந்து போகிறோம் என்றார்கள். இவங்க என்ன பண்ணுறாங்க, எங்களை ரட்சியும்னு கெஞ்சுறாங்க. இப்போ அது ஒரு ரட்சிப்பு, இங்கே ஒரு ரட்சிப்பை பார்த்தோம். இப்போது சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவிடத்தில் எங்களை ரட்சியும் அப்படின்னு சொல்லி கெஞ்சுகிறார்கள், கேட்பதாக நாம் இங்கே பார்க்குறோம். எபிரேயர் 5:7. இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. இது யாரை பத்தி பேசுது இந்த வசனம், யாரை பத்தி பேசுது இந்த வசனம், என்னங்க இந்த வசனம் யாரை பத்தி பேசுது, இயேசு கிறிஸ்து பத்தி பேசுது. இயேசு கிறிஸ்து ரட்சிக்கப்படாதவரா, புரியுதுங்களா? அவர் ரட்சிப்புக்காக என்ன பண்ணுறாரு, விண்ணப்பம் பண்ணினாருன்னு பார்க்குறோம், புரியுதுங்களா? அப்போது ரட்சிப்பு, அது தலைப்பு ரட்சிப்பு தான். இஸ்ரேலுக்கு ரட்சிப்பு உண்டாச்சு, ரெண்டாவது பூமியெங்கும் ரட்சிப்புன்னு பார்த்தோம், அதுவும் ரட்சிப்பு தான். மூன்றாவதாக சீஷர்கள் எங்களை நாங்கள் மடிந்து போகிறோமே, எங்களை என்ன பண்ணுங்க, ரட்சியம்னு கெஞ்சுறாங்க. இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன ஜெபம் பண்ணுறாரு, தன்னை மரணத்தின்னு ரட்சிக்க வல்லவரை நோக்கி என்ன பண்ணார், இப்போ இவரும் எதுக்கு ரட்சிப்புக்கு ரட்சிக்கப்படாதவர் போலதுன்னு நினச்சிப்பாங்க, புதுசாக படித்தாங்க நான் பைபிள், இயேசு கிறிஸ்துவே
பரவாயில்ல நமக்கு ஒரு ஒரு கம்பெனி கிடைச்சார் ஒரு ஆள் நினைப்பாங்க, அவரே ரட்சிக்கப்படல இல்ல. மொட்டையை படிச்சா இப்படி தான் புரிஞ்சுக்க முடியும் பைபிள. பிரியமானவர்களே, ஆகவே ஏன் இந்த வேதத்தை நாம் ஒரு தலைப்பை கொண்டு நாம் தியானிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா, பைபிள்ல நிறைய விஷயங்களை அந்த சூழ்நிலைக்கு ஏற்றார் போல வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ரட்சிப்புன்ற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதுல இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, எல்லா ரட்சிப்பும் ஒண்ணு இல்லை, சூழ்நிலைக்கு ஏற்றது போல இந்த ரட்சிப்பு என்கிற வார்த்தையினுடைய பொருள் அர்த்தம் என்ன பண்ணுதுங்க, மாறுகிறது. பிரியமானவர்களே, அப்ப ரட்சிப்புனா என்ன அர்த்தம் இங்க? இஸ்ரேலுக்கு ரட்சிப்பு அப்படின்னா என்ன அர்த்தம் இங்க? முதல் வசனத்துல படிச்சது என்ன ரட்சிப்பு? பெலிஸ்தர்கிட்ட இருந்து காப்பாற்றினார் கடவுள், இவ்வளவுதான் அந்த ரட்சிப்பு. அந்த ரட்சிப்புக்கும் ஆத்ம ரட்சிப்புக்கும் சம்பந்தமே இல்ல. பூமி எல்லை எங்க ரட்சிப்புன்னு படிச்சேன் சங்கீதத்துல. இது என்னதுங்க? கடைசி காலத்துல ஆண்டவருடைய திட்டம், ரட்சிப்பின் திட்டம், அவ்வளவுதான். புரியுதுங்களா? இந்த ரட்சிப்பு வேற, அந்த ரட்சிப்பு வேற. மூணாவது, சீசர்கள் ஐயாவே ஐயா எங்களை என்ன பண்ணுங்க, லட்சியம்னு கெஞ்சுறாங்க. இது என்னது? அந்த சூழ்நிலையில கடல்ல முழுகிடுவோம், எங்களை காப்பாத்துங்கன்றதுக்கு அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் கூட தான் என்னது? ரட்சிப்பு. அந்த ரட்சிப்புக்கும் பாவ மன்னிப்புக்கும் சம்பந்தம் கிடையாது. புரியுதுங்களா? அது தற்காலிகமா செத்துருவோம், எங்களை காப்பாத்துங்கன்னு கெஞ்சினது. அதற்கும் இந்த ரட்சிப்புன்ற வார்த்தை தான் என்ன செய்யப்பட்டது, பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எபேசியர் 5:7 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறார். அவரும் பார்த்தீங்கன்னா தன்னை மரணத்திலிருந்து காப்பாற்ற வல்லவர். அவர் மரணத்தை சந்திக்க போறாரு, ஆனா பிதா நினைச்சா அதை காப்பாற்ற முடியுமா? முடியாதா? ஈஸியா என்ன செய்ய முடியும்? காப்பாற்ற முடியும். ஆகவே மரணத்திலிருந்து தன்னை உருவிக்கக்கூடிய, அது உலக பிரகாரமான மரணமா இருக்கட்டும், நித்திய மரணமா இருக்கட்டும், ரெண்டிலிருந்தும் தப்புவிக்கக்கூடிய, விடுவிக்கக்கூடிய வல்லவரை நோக்கி என்ன செய்யறாரு? அவரு ஜெபித்தார். இது எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா பயன்படுத்தப்பட்ட ஒரே வார்த்தை என்னதுங்க? ரட்சிப்பு. பிரியமானங்களே, அப்போ ஒரு ஒரு வசனத்தை படிக்கிறேன்னு சொன்னால் அது அந்த வசனத்தை போட்டு தொங்கிட்டு கூடாது, வார்த்தையை பிடிச்சிட்டு அதனுடைய காரியங்கள் என்னன்னு பார்த்து புரிஞ்சுக்கிறேன்னு சொன்னால், ஒரு தலைப்பு எல்லா தலைப்பு எடுத்து அந்த தலைப்பிற்கு உள்ள பேக்ரவுண்டு வசனங்கள்லாம் படிக்கும்போது தான் அது என்ன சொல்லுதுன்னு நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஆகவே இந்த தலைப்பு எவ்வளவு முக்கியம் என்பதை நீங்கள் கவனித்து பாருங்கள். இது ரட்சிப்பு மாத்திரம் இல்லை, எந்த தலைப்புனாலும் நம்ம ஒரு ஒரு வார்த்தை ஒரு காரியங்களை எடுத்துக்கொண்டு நாம் தியானிக்கலாம். தியானிக்கும் போது தான் நம்ம அதில் அதை குறித்த ஒரு முழுமையான ஒரு அறிவை பெற முடியும். இப்போ புரியுதுங்களா? ரட்சிப்புனா என்ன அப்படின்னா, அந்த ரட்சிப்பை குறித்த வேதத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் அத்தனையும் முழுமையான ஒரு ஒரு புரிதல் அடையணும்னு சொன்னால், அந்த தலைப்பில் உள்ள அத்தனை விஷயங்களும் தியானிக்கும் போது தான் ரட்சிப்புனா என்ன, பைபிள் சொல்கிற ரட்சிப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம புரிந்துக்க முடியும். பிரியமானவர்கள், இப்போ இந்த தலைப்பு பிரசங்கத்துக்கு எப்படி நம்ம தலைப்பு இந்த தலைப்பு தியான தலைப்பை மையப்படுத்தி நாம் தியானிக்கிற இந்த தியானத்திற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி எடுக்க வேண்டும், எப்படி நம்ம செய்யணும்னு சொன்னால், இதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்குது, பைபிள் டூல்ஸ் இருக்குது, நிறைய டூல்ஸ் இருக்குது. அந்த ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தலைப்பு தியானத்திற்கு பார்த்தீங்கன்னா ஒத்த வாக்கி அகராதி அப்படின்னு சொல்லி நமக்கெல்லாம் தெரியும். இதை பாருங்க, இதுதான் பார்த்துங்க, ஒத்த வாக்கி அகராதி கண்கார்டன்ஸ்னுவாங்க தமிழில். நாங்கள் பார்த்த மொதல் டூல் இதுதான், தமிழில் ஒரே தமிழில் உள்ள ஒரே பைபிள் டூலு இந்த டூல் தான், ஒத்த வாக்கிய அகராதின்னு சொல்லுவோம். ஒத்த வாக்கிய அகராதி எந்த தலைப்புனா நீங்கள் எடுத்துக்கலாம். பரிசுத்த வேதாகம ஒத்த வாக்கிய விளக்க உரைன்னு போட்டிருக்கு இதில். அப்போது இதில் ஏதாவது நீங்கள் ஒரு ஒரு விஷயத்தை படிச்சுக்கணும் பார்க்கணும்னு சொன்னால், உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள், இங்கே அற்புதம்னு இருக்கு. இந்த அற்புதம்னு பார்த்து இருக்குது ஒரு டாபிக். இந்த அற்புதம்னு பைபிளில் எங்கெல்லாம் இருக்குதோ அந்த வசனங்கள் அத்தனையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே வந்து கிட்டத்தட்ட இந்த ரெண்டு பகுதியை தாண்டது பாருங்க, போயிட்டே இருக்கு அப்படியே. எத்தனை அற்புதம் வேணும் உங்களுக்கு? எல்லா அற்புதத்தையும் இங்கேயே எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? அப்போ இதுதான் ஒத்த வாக்கிய கண்கார்டன்ஸ் சரிங்களா? அப்போ இதெல்லாம் வந்து எத்தனை வருஷங்கள் ஆச்சு. இப்போ தியானத்தை ஒரு 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 தலைப்பை வைத்து நான் தியானிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் இது போன்ற தமிழ் டூல் தமிழ் அகராதிகளை வாங்கி நீங்கள் உங்கள் தியான நேரத்தில் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம். பிரியமானவர்களை, இது ஒரு டூல். இது மாதிரி பார்த்தீங்கன்னா வார்த்தைக்கான அர்த்தம், அதுக்கு பார்த்தீங்கன்னா வேர்ட் ஸ்டடின்னுவாங்க, வார்த்தைக்கான அர்த்தம். அது பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து ரொம்ப ரேர். இது ஆங்கிலத்தில் பார்த்தா ஸ்ட்ராங் கன்கார்டன்ஸ் அப்படின்ட்டு இருக்கு. ஸ்ட்ராங் கன்கார்டன்ஸ், இந்த ஸ்ட்ராங் கன்கார்டன்ஸ் பார்த்தீங்கன்னா பாருங்க, பார்த்துக்குங்க, எப்படி பார்த்தாலும் ஒரு 3-4 கிலோ இருக்கும் போல, இது அவ்வளோ வெயிட் இருக்கு. ஸ்ட்ராங்குன்ற ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஸர், அவர் அவர் அவரும் அவர் அவருடைய கொலிக்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து தயார் பண்ணது தான் இந்த ஸ்ட்ராங் கன்கார்டன்ஸ் சரிங்களா. இதனுடைய
ஒவ்வொரு வார்த்தைக்கும் பைபிளில் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஸ்ட்ரா அந்த நம்பரோடு சேர்த்து அதற்கான விளக்கங்களும் அதற்கான சினானம்ஸும் அதனுடைய அது தொடர்பான மற்ற வார்த்தைகளும் இதில் இடம்பெற்றிருக்கும். ஆகவே இதை பார்த்துங்க, சைஸை பார்த்துக்குங்க. சரி, இது மேக்ஸிமம் இது இங்கிலீஷில் இருக்குது, ஆனால் இதனுடைய காரியங்கள் பார்த்தீங்கன்னா எபிரேய மொழியில் பழைய ஏற்பாட்டில் மேக்ஸிமம் யூஸ் பண்ணது ஈப்ரூவில் தான் இருக்கும். இந்த ஈப்ரூவினுடைய இப்போ ஆங்கில ஒரு வசனத்தை படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு மெய்ப்பெருனு படிக்கிறேன்னு சொன்னால் அதற்கான எபிரேய வார்த்தை ரூவான் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த ரூவா இது இதெல்லாம் குறிக்கும் அப்படிங்கிற அது அதற்கு இணையான வார்த்தைகள்லாம் நம்ம படிக்க முடியும். இப்போ மெய்ப்பெருன்னு மொட்டையாக படிச்சுட்டு போகிறது வேறு, எபிரேய பதத்தோடு சேர்த்து படிப்பது என்பது வேறு. இல்லை, இன்னும் கொஞ்சம் ஆழமாக இன்னும் கொஞ்சம் விளக்கமாக போகணுன்னு சொன்னால் இது போன்ற விஷயங்களை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் ஒரு ஒரு ப்ரிவிலேஜ் நமக்கு என்ன அப்படின்னு சொன்னால் எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆகிடுச்சு, எல்லாமே மென்பொருளாக்கப்பட்டு டிஜிட்டலைஸ் ஆகிட்டு என்ன பண்ணிடுச்சு, நம்ம கையிலேயே இருக்குது, நம்ம கையில் ஒவ்வொருத்தர் கையிலையும் டிஜிட்டலைஸ்டாக இருக்குது. அதான் நம்ம அதை பார்க்குறதே கிடையாது, நம்ம மற்றதெல்லாம் பார்ப்போம், இதை நம்ம என்ன பண்ணுறதில்ல பார்க்குறதே இல்லை. இந்த நம்ம கை கரங்களில் இருக்கிறத மொபைல் ஃபோனாக இருக்கட்டும், டேபாக இருக்கட்டும், ஆர் லேப்டாப்பாக இருக்கும், கம்ப்யூட்டராக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நம்ம இன்றைக்கி ஒரு 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 மென்பொருளை நாம் பயன்படுத்தி இந்த இதில் தூக்க முடியாது, தூக்கணும் நான் 4-5 கிலோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 MB முடிஞ்சிடும். அத்தனை விஷயங்களும் அதை விட ஏராளமான விஷயங்களும் அப் டு டேட்டோடு நம்ம என்ன செய்ய முடியும், அது கூட எத்தனை வருஷம் முடி போட்டதுன்னு தெரியாது, மேபி ஒரு 100 இயர்ஸ் இருக்கலாம். நம்ம இன்றைக்கி 2022 இன்னைக்கு அப்டேட் இந்த காலகட்டம் வரைக்கும் சேகரிக்கப்பட்ட அத்தனை தகவல்களையும் உள்ளடக்கிய ஒரு களஞ்சியம் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் நம் கையில் இருக்கிற எங்கே இருக்குதுங்க, நம்ம ஃபோன்லேயே இருக்குது, நம்ம பார்க்குறதே இல்லை. அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ ஒரு சிம்பிளாக நிறைய இருக்குது, இருந்தாலும் நமக்கு ஈஸியாக நமக்கு பழக்கப்பட்ட ஒரு சின்ன அப்ளிகேஷனை பற்றி நான் சொல்ல போகிறேன். மைஸ்வாட்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, எத்தனை பேர் தெரியும் இது மைஸ்வாட் தெரியுமா? இந்த மைஸ்வாடை வந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, குரோமில் போங்க, மைஸ்வாட் வச்சு இந்த மாதிரி வரும், ஃப்ரீ ஆண்ட்ராய்ட் பைபிள் டவுன்லோட்னு வரும். சரி, எடுத்தவங்க தயவு செஞ்சு பாருங்க. அப்போ அதில் வந்து நீங்கள் உள்ளே போங்க, ஃப்ரீ ஆண்ட்ராய்ட் பைபிள் உள்ளே போங்க, டச் பண்ணி உள்ளே போங்க. கீழே டவுன்லோட்னு இருக்கா, ரெண்டு காலம் இருக்குது டவுன்லோட், அதில் மேலே பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் மைஸ்வாட் ஃபார் ஆண்ட்ராய்டு, அதை டச் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகிடும், அவ்வளோதான். பண்ணி பாருங்க. இப்போ எதுக்கு நான் அதை டவுன்லோட் பண்ண சொல்கிறேன்னா, அடுத்து உங்களுக்கு ஒர்க் கொடுக்க போகிறேன், அதில் ஒரு சின்ன எக்ஸசைஸ் இருக்குது, ஏதோ சொல்கிறேன்னு நினச்சி கூட அடுத்து நான் ஒரு சின்ன வேலை கொடுக்க போகிறேன் எல்லாருக்குமே. இப்போ நம்ம என்ன கற்று நம்ம என்ன கேட்டோமோ அதை நாங்கள் நம்மளே ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஸோ தட்ஸ் வை ஐ எம் டெல்லிங் திஸ். எடுத்துட்டீங்களா? இப்போ டவுன்லோட் பண்ணிங்கன்னா இதை பாருங்க, இந்த மாதிரி வரும் அப்ளிகேஷன், இந்த மாதிரி வரும், இன்க்ளூடிங் தமிழ் பைபிளோடு வரும். இதில் நீங்கள் வந்து எத்தனை டிரான்ஸ்லேஷன் விரும்புகிறீங்களோ அத்தனை டிரான்ஸ்லேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம், நிறைய டிரான்ஸ்லேஷன் இருக்குது. உங்களுக்கு எத்தனை வேணுமோ அதில் பார்த்தீங்கன்னா எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா, செட்டிங்ஸில் போனீங்கன்னா அதில் டவுன்லோடு மாடல்ஸ்னு இருக்கும், அது உள்ளே போயிட்டு உங்களுக்கு என்ன வேணும், வாட் இஸ் யுவர் நீடு, பைபிள் வேணுமா, கமெண்ட்ரி வேணுமா, டிக்ஷனரி வேணுமா, எந்த லாங்குவேஜ் வேணும், புரியுதுங்களா? டவுன்லோட் பண்ணிக்கலாம், தமிழ் பைபிள் பண்ணிக்கலாம். முதலாவது நம்ம லாங்குவேஜ் பண்ணிக்கலாம், தமிழ் பைபிள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பைபிளில் ஒரு டிரான்ஸ்லேஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம், அதில் வந்து ஒரு வசனம் கேஜேவின்னு நினைக்கிறேன், கேஜேவியில் ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டோம் நம்ம. அந்த வசனத்தில் ஹோசன்னா அப்படின்ற வார்த்தையினுடைய டிக்ஷனரி மீனிங் என்னன்றது கிரீக், புதிய ஏற்பாடு இல்லையா, அதனால் கிரீக்கில் அதில் இருக்குது ஹோசன்னா அப்படின்ற ஒரு வார்த்தை. இல்லை, இது எந்த வசனம் அப்படின்னா யோவான் 12வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனம், அதிலே டாப்பில் இருக்குது பாருங்கள் கார்னரில். அப்போ அந்த வசனத்தில் நம்ம என்ன பண்ணிட்டோம், இப்போது ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் நமக்கு வேணும், அதாவது கிரேக்கு அர்த்தம் நமக்கு வேணும். அப்போது நம்ம என்ன செய்கிறோம், ஹோசன்னா எங்கே இருக்குது, ஸ்டா கன்கார்டன்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா G5614 இதான் நம்பர், இது அது உள்ளே போங்கய்யா, போயாச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள் ஹோசன்னா, அதோடய டிரான்ஸ்லேஷன் ஹோசன்னா, பொனிட்டிக்னா என்னென்னா எப்படி சவுண்டு எப்படி அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணணுன்றது தான் பொனிட்டிக் சரிங்களா. அப்போ ஹோசன்னா அப்படின்னு சொல்லணும் சரிங்களா. அப்போ அதோட தாயர் டெஃபினேஷன் கீழே பாருங்கள், அதோட சினானம்னு வச்சுக்கோங்களேன், ஹோசன்னா பி
ப்ரோபோச்சியஸ் இல்லை. சரி, இப்போ இதனுடைய ஆர்ஜின் எங்கிருந்து வந்தது அது கீழே பாருங்க கொடுத்துருக்கான். ஆர்ஜின் ஆஃப் ஈப்ரூ ஆர்ஜின், இப்போ கிரீக் வேர்டு தான் அது. இப்போ இதனுடைய ஈப்ரூ ஆர்ஜின் என்ன அப்படின்றத கீழே பார்க்குறாங்க. அங்கே பாருங்க, யா யா ஷா யா ஷா, கவனிச்சிங்களா? ஒரே வார்த்தையில் சிங்கிள் டச்சில் ஒரு வார்த்தையினுடைய கிரேக்க அர்த்தத்தையும் பார்த்தாச்சு, எபிரேய அர்த்தத்தையும் பார்த்தாச்சு. யா ஷா, அதை பொண்ணுட்டிக்கு பாருங்க அதனுடைய சவுண்ட் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணா, யாவ் ஷாவ். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா அதுக்கு அர்த்தம் என்ன, அதனுடைய எபிரேய அர்த்தம் என்னன்னும்போது டு சேவ், பி சேவ்டு, பி டெலிவர்டு, பார்த்தீங்களா? ஆமாம், ரட்சியும், லிபரேட்டட், விடுதலை பண்ணுங்கன்னு அர்த்தம். சரி, ஃபஸ்ட்டு ஒன்னு போட்டு கீழே டு பி லிபரேட்டட், விடுதலை பண்ணுங்க, பி சேவ்டு, பி டெலிவர்டு. இன்னும் கீழே பாருங்க, அது ஆல்டர்னேட்டிவ் கீழே கொடுத்துருக்காங்க இன்னும் எக்ஸ்ட்ரா. இன் பேட்டில், சண்டையில் பார்த்தீங்கன்னா பி விக்டோரியஸ், வெற்றி பெறு அப்படின்னு அர்த்தம். இப்போ இயேசு கிறிஸ்து ஓசனான் பாடினா ஏதோ ஓசனான் பாடுறாங்க பாத்துக்கு, என்னன்னு புரியல. எவனோ அவன் ஒரு மொழியில் ஓசனான் பாடிக்கிட்டு இருக்கிறான் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். அந்த ஓசனாவுக்குள்ள இவ்வளோ அர்த்தங்கள் இருக்குது, ரட்சியும் காப்பாற்றும் எங்களுக்கு ஜெயத்தை தாரும். ஒரு பாட்டு நம்ம அழகாக தமிழில் ஒரு பாட்டு பாடுவோம், இதை தெரியுமா? ஓசன்னா, ஓசன்னா ஜெயமே இல்லை. அப்போ அதில் தான் அந்த பாட்டு, இந்த பாட்டு எப்படி எழுதியிருப்பாங்கன்னு நம்ம யோசிக்கிறேன் நான் இப்போ இதை. அப்போது ஓசன்னான்ற வார்த்தைக்குள்ளே வெற்றியும் இருக்குது, விடுதலையும் இருக்குது, இல்லை ரெண்டுமே இருக்குது அந்த ஒரு வார்த்தைக்குள்ளே. அப்போ இதெல்லாம் எப்படி தியானிக்க முடியும் அப்படின்னு சொன்னால், இது மாதிரி ஒரு 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 டூல் நமக்கு இருக்குது. இது நம்ம பைபிள் நம்ம கையிலே இருக்குது, நம்ம டூல் நம்ம கையிலே இருக்குது. இதை சரியாய் பயன்படுத்தும்போது நம்முடைய தியானத்திற்கு, குறிப்பாக தலைப்பை மையப்படுத்தி தியானிக்கிற தியானத்துக்கு மிகவும் பயனுள்ளதாக இது இருக்கும். இப்போ இன்னொரு விஷயம், இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மேஜராக ஒரு நாலு விஷயம் இந்த அப்ளிகேஷனில் நான் சொல்லிவிட்டு நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். நம்பர் ஒன், சிங்கிள் விண்டோவில், ஒரே விண்டோவில் பல மொழிகளை, மொழிகளில் வேத ஒரே வசனத்தை பல மொழிகளில் நாம் அறிந்து கொள்ள முடியும், இல்லை? மல்டிபிள் டிரான்ஸ்லேஷன் ஃபார் சிங்கிள் வேர்ஸ், ஒரு வார்த்தைக்கு தமிழ் உட்பட பல டிரான்ஸ்லேஷன்ஸை நம்மால் நாம் பார்க்க முடியும், கற்றுக்கொள்ள முடியும். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வார்த்தைக்கும் ரூட் வேர்டு, ஒவ்வொரு வார்த்தைக்கும் அதனுடைய வேர், ரூட் வேர்டு. ரூட் வேர்டை பார்த்தோம்னா அதனுடைய அர்த்தத்தை நம்ம புரிஞ்சிக்கலாம், ரூட் வேர்டு நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் பிரியமானங்களை. அப்போ அதான் நம்ம டெஃபினேஷன் பார்த்தோம், எபிரேய கிரேக்க வார்த்தையை எப்படி பார்க்கறது கன்கார்டன்ஸ் நம்பரை வச்சுன்ட்டு. இந்த கன்கார்டன்ஸ் நம்பரை வச்சு தேடலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா இதில் கன்கார்டன்ஸ் இருக்கு. நான் முன்பு பார்த்தேன் இல்லையா, ஆசீர்வாதம் எழுதினார் அப்படின்னு சொல்லி ஒரு தமிழ் ஒரு புத்தகத்தை காட்டினேன். இந்த புத்தகத்தை, புத்தகத்தில் உள்ள அத்தனை விஷயங்களையும் இந்த அப்ளிகேஷன் நம்மளால் பார்க்க முடியும். எப்படின்னு சொன்னால், அப்படி வாங்க சார், கீழே கீழே ஒரு சர்ச் சிம்பிள் இருக்கு பாருங்க, பேக்கில் வாங்க, பண்ணிட்டீங்களா? சர்ச் சிம்பிள், அதான் ஆதாம், சர்ச் பண்ணுங்க. ஓகே, ஆதாம்னு போட்டு நம்ம தேடி இருக்கிறோம். இப்போ அது பார்த்தீங்கன்னா ஆடாம்னு போட்டு தேடினதில் ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா, ஆடாம்னு எங்கெல்லாம் பைபிள் இருக்கோ அது எல்லோ மார்க் பண்ணி வந்திருக்கு பாருங்க. எத்தனை வசனங்கள் பாருங்க, எத்தனை வசனம் சார் போயிட்டே இருக்கா? ஓகே, பைபிளில் எங்கெங்கெல்லாம் ஆதாம்னு இருக்கோ அத்தனை வசனங்களும் வந்தாச்சு. நம்ம தேட வேண்டியதே இல்லை, நீ ஃபுல்லாக படித்து இதை நம்ம தேடி கண்டுபிடிக்கணும்னா எப்படியும் ஒரு 6 மாதம் ஆகும். ஒரு சிங்கிள் டச்சில் என்ன பண்ணிட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம். இந்த இதுலேயே நம்ம படிக்கணும்னா கூட தேடி எடுத்து நம்ம அந்த பேஜ் ஆவை பார்த்து ஆதா போய் அப்புறமா தான் போக முடியும். அப்போது மேலே ஆடாம் நடித்தாச்சு, கீழே ரிசல்ட்டு வந்துருச்சு. அந்த ஆதாமுக்கான அர்த்தத்தையும் நம்மளால் இதில் நம்ம பார்க்க முடியும் இதில், சரிங்களா? ஆதாம்னு பார்த்தோம், அந்த ஆதாமுக்கான அர்த்தம் நம்ம வந்து நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி கன்கார்டன்ஸ் நம்பர் இங்கே வசனத்தை எடுத்து உள்ளே போனீங்கன்னா அதில் பார்க்கலாம். ஸோ இப்போது இந்த ஆதாம்னு எடுத்துட்டேன் இல்லையா, ஏன் தலைப்பு, தலைப்பை மையப்படுத்தி நாம் தியானிக்கணும் அப்படின்னு ஆதாம்னு எடுத்துட்டேன்னு சொன்ன, ஆதாம் என்னெல்லாம் செய்தார், அவர் யார், அவர் என்னெல்லாம் செய்தார், அவர் என்ன எதுக்கு அடையாளப்படுத்துகிறாரு அப்படின்ற முழு விவரத்தை நம்ம என்ன செய்ய முடியும், நம்ம புரிந்து கொள்ள முடியும் பிரியமானவர்களே. அப்போது ஆதாமை பற்றி நம்ம ஒன்றே ஒரு ஒரு காரியத்தை மட்டும் நம்ம சொல்லிவிட்டு நம்ம அடுத்து நம்ம போகலாம். சரி, இப்போ ஆதாம் வந்து வஞ்சிக்கப்பட்டாரா, ஒரு கேள்வி நமக்கெல்லாம். ஆதாம் வஞ்சிக்கப்பட்டாரா, ஆதாம் வஞ்சிக்கப்பட்டாரா நம்ம? ஆமாம். ஓகே, இப்போ தலைப்பு பிரசங்கத்தில் படிக்கும்போது ஆதாம் வஞ்சிக்கப்பட்டாரா இல்லையா அப்படிங்கிறத ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஒன்று தீமத்தையோ அதனுடைய 2:14 பாருங்க. மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை. போதும், மேலும் ஆதாம்
வஞ்சிக்கப்படவில்லை. ஓகே, இப்போ ஆதாம் ஏமாற்றப்படலை அப்படிங்கிற விஷயம் எப்படி கண்டுபிடிச்சோம் நம்ம? இந்த சர்ச்சில் தான் கண்டுபிடிச்சோம். சர்ச் பண்ணமுன்னா எல்லாமே வந்துடும். அப்போ ஒரு ஒரு விஷயத்தை பற்றினா தானே முழு தகவலை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொண்டு நாம் தியானிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த டாபிக்கல் ஸ்டடிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பைபிளை வருஷத்துக்கு 3 முறை படித்து முடிப்பாங்க, வேகமாக படிப்பாங்க, டெய்லி கமிட்மெண்ட் போட்டு படிப்பாங்க, டெய்லி 10 அதிகாரம் 20 அதிகாரம் படித்து முடிச்சுட்டு பெருமையாக சொல்லுவாங்க. ஒரு சின்ன தகவல் கேட்டால் அவங்களால என்ன செய்ய முடியாது, எந்த ஒரு புரிதலுமே இருக்காது. அது டார்கெட் வச்சு படிக்கிறது என்ன யூஸ், அதனால் ஒன்றுமே இல்லை. அப்போது டாபிக்கல் ஸ்டடிஸ் ரொம்ப முக்கியம். பிரிமாணங்களை நம்ம கையில் இன்றைக்கி யாரோ ஒருத்தங்க வேலை செஞ்சு இவ்வளோ உழைப்பை போட்டு நம்மக்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. அவங்க இவங்களும் யார் தான், இது மிகப்பெரிய ஊழியம். இன்றைக்கி இந்த சுகமாக்குற ஊழியம் தான் ஊழியம் நினச்சிட்ருக்குறோம். கை ஓட்டுறது, அப்புறம் நோயை சுகப்படுத்துறது, பிரசங்கம் பண்ணுறது, கண்ணீர் விட்டு அழுவுறது, கண்டினியூவாக பாட்டு பாடுறது, இதெல்லாம் ஊழியம். எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைக்கி ஒரு மனுஷனுடைய சிந்தனையை தெளிவித்து உன் வழியை மாற்றக்கூடிய ஒரு ஊழியம், ஆண்டவர் நேரடியாக நம்மோடு இடைப்பட உதவி செய்கிற ஒரு மீடியம் பைபிள். இந்த பைபிள் சம்மந்தப்பட்ட ஊழியம் தான் மிகப்பெரிய ஊழியம் இருக்கிறது இல்லையே, புரியுதுங்களா? அப்போது இதற்கான காரியங்கள் நமக்கு கையிலே இருக்குது. இதை நம்ம பயன்படுத்திக்கலைன்னா நம்மளை விட பரிதாபமான ஆளுங்க யாருமே இல்லை. பிரியமானவர்களே, அப்போது என்னென்னா இப்போது தலைப்பு எவ்வளோ முக்கியம் பார்த்தீங்களா? மொட்டையா நோவா பற்றி படித்து, நோவாவுக்கு நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம், நோவா கப்பல் கட்டினார், குடும்பத்தோடு காப்பாற்றப்பட்டாங்க, வெள்ளம் வந்தது போனார், அவ்வளோதான் தெரியும். ஆனால் ஒரு ஆளை குறித்த ஒரு ஆள் மாத்திரம் இல்லை, கிரேஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலும் ஒரு தலைப்பு ஏதோ ஒன்று, கிரேஸாக இருக்கட்டும், ஏதோ ஒரு மர்சி இல்லை வேர்த் தேவனுடைய கோபம், எது வேணாலும் இருக்கலாம். தலைப்பாக எடு ஒரு தலைப்பு ஒரு தலைப்பை மையப்படுத்தி ஒரு சர்ச் கொடுத்து நம்ம தியானிக்கும் போது சர்ச் கொடுத்து தேடி அது சம்மந்தப்பட்ட வசனங்களை ஒட்டு மொத்தமாக எடுத்து நாம் ஒரு கோத்ரூ பண்ணியாச்சுன்னா அதை பற்றின முழு தகவல்களும் என்ன பண்ணுங்க நமக்கு கிடைத்து விடும். இது யாருக்கும் டவுட் கேட்கணும் அவசியம் கிடையாது, யாருக்கும் ஃபோன் பண்ணி கேட்கணும் அவசியம் கிடையாது. ஈஸியாக நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு மிக மிக பயனுள்ள ஒரு டூல், குறிப்பாக தலைப்பு வார்த்தை அர்த்தம் வித்தியாசமான வித்தியாசமான மொழியாக்கங்கள் எல்லாத்தையும் ஒரே இதில் பயன்படுத்திக்கங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.